श्रीनिवासनुडैया दजैंगर सागरत्तिले मूळिहिनवर्गळान आचार्य परंपरै स्वामी अनुसंधिक्किरार विगाहे तीर्थ बहुळां शीतळां गुरु संततिं श्रीनिवास दयांबोधि परीवाह परंपरा திருவேங்கடைய கிருபையானது பெரிய வெள்ளமா ஓடி வரதே அதுவே ஆச்சாரியால் தான் விட்டார். பரிவாக பரம்பரா வெள்ளத்தினுடைய பரம்பரையை நான் வணங்குகிறேன் எல்லா மாட்டத்தில் தான் தேங்கியிருக்கு. அந்த ஆச்சாரியால் மூலமா வாக்கியார்களாக வருது. நம்ம சம்பிரதாயத்திலே ஒரு பிராச்சீனமான ஸ்லோகம் எம்பாராலே அருளப்பட்ட ஸ்லோகம் உண்டு. எம்பெருமான் பெரிய காலமேகம் ஜலத்தை வருஷிச்சது நம்மாழ்வாரிடத்தில். நம்மாழ்வாரிடத்திலிருந்து நாதமணி கட்டத்திலே பெருகித்து, நாதமணி கட்டத்திலிருந்து ஆழ்வந்தாரிடத்திலே பெருகித்து, அங்கிருந்து அஞ்சு அறிவுகளாக பாய்ந்தது. எம்பெருமானாராகல ஏரியிலே தேங்கித்து, அவர் தான் தட்டாட்டம், அவர் தான் ஏரி. அதுக்கப்புறம் அங்கேருந்து 74 வாக்கியார்கள் மூலமாக இனி வரைக்கும் சம்பிரதாயம் பெருகிக்கொண்டிருக்கிறது காட்டுறார். அது எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சம்பிரதாயம் லக்ஷ்மி நாதாக்கிய சிந்தௌங்கிற ஸ்லோகத்தரும் ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கார். அதனால ஆச்சாரியர்கள் எல்லோருமே ஸ்ரீனிவாசனுடைய தயையினுடைய வெள்ளத்தினுடைய பரம்பரைன்னு காட்டியிருக்கார். சுவாமி ஆச்சாரியாலும் ஒவ்வொரு கிரந்தத்திலையும் ஒவ்வொரு விதமாக காட்டுவார். ஆழ்வானும் அதே சுபாவம். எந்த ஸ்தோத்திரத்தை பண்ணாலும் எம்பெருமானாருடைய கிருபையை ஒரு ஸ்லோகத்துல முதலிலோ கடைசியிலோ விண்ணப்பம் பண்ணுவதுன்னு வச்சிருக்காரு. நாம அந்த தெய்வ பரம்பரையில அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னும் சில விஷயங்களை தயா சதகத்துல விண்ணப்பித்து பெரும்பாடு நீங்க எதிராக சத்தத்தையும் கொஞ்சம் அனுபவிக்கலாம்னு இருக்கோம். தயையையும் கங்கையையும் ஒப்பிட்டு ஒரு ஸ்லோகத்தை பண்ணி விடுகிறார் சுவாமி. ரிதபுவனா தயே த்ரிவிதகத்தி அனுகூலதரா பிரஷகிரிநாத பாத பரிரம்பவதி பவதி அவிதித வைபவாபி சுரசிந்திரிவாதனுதே சகத அவகாகமானம் அபதாபம் அபாபம் அபி. எல்லாத்தையும் அர்த்தமே தெரிய வேண்டாம், சப்தத்தை அனுபவிக்கலாம். ஓ வேதபாராயணம் ஒரு 300 சுவாமிகள் கையை கோத்துன்னு தேவபாரம் பின்னாடி எழுத வச்சே நமக்கு அர்த்தமா புரியுது. அங்க எங்கேயோ சிங்கம் பந்தலன்னு வரைச்சே நமக்கு வந்து கோர் வாசல நிக்கிற வாழ் காதல் விழும். அந்த சப்தம் காதல் விழுறதே அனுபவிக்கிறாப்புல இருக்கும்னா நமக்கு ஒத்தருக்கும் சம்ஸ்கிருதமும் தெரியாது, வேதமும் தெரியாது. ஆனா துறகே அந்த சப்தம் காதல் விழைச்சே வேதம் நாதமயமா இருக்கிறபடியாலே அதுவே நமக்கு ரொம்ப ரஞ்சகமா இருக்கும், சித்தரஞ்சகமா இருக்கும், செவிக்கிறியதா இருக்கும். ஒண்ணும் தெரியாது நமக்கு அந்த வேதத்தை பத்தி. அது மாதிரி சுவாமியினுடைய நம்ம பூர்வஜர்கள் எல்லாருமே அப்படிதான் ஸ்லோகங்களை அருளி செய்கிறார். ஆழ்வார்கள் பாசுரங்களும் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். கரியலுரை குடி கொண்ட கருத்துடையவன் பாழியேங்கிறோம். சுவாமியுடைய சம்ஸ்கிருதத்தினுடைய ஒரு சைலி, சுவாமியுடைய தமிழ் பாஷையினுடைய சைலி ரெண்டும் எப்படி இருக்கும்னு சுவாமி பிரதிவாத பயங்கரம் அண்ணா காட்டுறார். பரகாலம் வா அத பக்திசாரம் வா திருவிஷப்பிரானுடைய சைலி இருக்கும், இல்ல திருமங்கி ஆழ்வார் பரகாலனுடைய சைலி தான் இருக்கும் தமிழில். சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருத காவியங்கள் எப்படி இருக்கும் சுவாமின்னா ஆழ்வானுடைய குமாரரான பட்டருடைய சைலியில இருக்கும்னு காட்டுறார். இவெல்லாம் வெறுமே ஏதோ ஒரு அர்த்தத்தை தெளிவுபடுத்துறதுக்காக ஸ்லோகம் பண்றவால இவ ஸ்லோகம் பண்றதுக்காக வந்தாள்னா அந்த சம்ஸ்கிருத பாஷையினுடைய லட்சணங்கள்லாம் வரிசையா சூழல் இருக்கும். நம்மாழ்வார் பசுரம் பண்ற அவர் என்ன சொல்றார், சொல்பணி செய் ஆயிரம்ங்கிறார். சொல்பணி செய் ஆயிரம் நான் 1000 பாசுரம் பாடுறேங்கிறது எப்படி தெரியுமோ, ஒவ்வொரு பாசுரத்தாலும் நான் எம்பெருமானுக்கு வாக்காலே பணி செய்கிறேன். சொல்லாலே எம்பெருமானுக்கு பணி செய்யும் 1000 திருவாய் மொழியில் மேலெழுந்த வரையான அர்த்தம் அப்படி சொல்லல. இந்த பண்ணுன்னு சொல்லக்கூடிய காவியங்களுடைய அழகு வளர்ச்சி சீர் தலை
தோடை அப்படின்னுலாம் இருக்கு. அதுக்கெல்லாம் வரிசையா அந்த தமிழ் பாசுரங்களுடைய லட்சணங்கள்லாம் வரிசையா நின்றுதான். அழி அரியனை உபயோகப்படுத்திக் கொள்ளும் உங்களுடைய பாசுரங்களிலே சொற்கள் பணி செய்யும் ஆயிரம் தான். தமிழ் பாஷையில் இருக்கக்கூடிய சொற்களும் லட்சணங்களும் அலங்காரங்களும் அணிகளும் அழிவில் அடியனையும் உபயோகித்துக் கொள்ளலாமேனு சொல் பணி செய் ஆயிரம் தான். அது மாதிரி ஆளவந்தாரோ ஆழ்வானோ எம்பெருமானாரோ பட்டரோ தேஜியனோ நம் சம்பிரதாயத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுறவா எல்லாரும் ரெண்டு வழியும் வச்சுருக்கா. ஒன்றும் அவளாக எழுத்து கூட்டி பண்ணுறவாளே இல்லை. அந்த உள்ளுக்குள்ளே அடங்காமல் அந்த அனுபவமானது அனுபவ பரிவாகம் பொங்கும் பரிவாலே வெளியில் வந்துருத்தோம்னா அது ரொம்ப செட்டின் டியூனாக வெளியில் வந்துருந்த வரச்சையே இவ்வளோ எழுத்து கூட்டுறவாள் கம்போஸ் பண்ணுறவாள் கம்பேர் பண்ணுறவாள் அங்கேயிருந்து வந்தாலே எல்லாம் ஃப்ரீ டு ப்ராடக்டாகவே வெளியில் வந்துடும்னு வெளியில் வந்தாவிட மெட்டீரியல் செஞ்சுன்னு ஒன்றும் பண்ணவே வேண்டாம். இதுதான் நம்ம பூர்வாச்சாரியாவுடைய சைலியே. சைலினா ஸ்டைல். அதனால எல்லாம் அப்படியே இருக்குது. எல்லாம் ரிஷ்யா அலங்காரங்கள் எல்லாம் நிற்கிறது என்ன உபயோகப்படுத்துமே தேசிக்கணும்னா அது உபயோகப்படும். அவ்வளோதான். ஆழ்வாருக்கு என்ன அனுபவம் அதுதான் ஆழ்வாருக்கு. ஆழ்வாருக்கு என்னவோ அதுதான் பட்டருக்கு. பட்டருக்கு என்னவோ அதுதான் தேசிக்கிறது. இப்படி அவளுக்குள்ள ஒரு அழகான அமைப்பு. அதில் கூட குரு பரம்பரை அதில் கூட குரு பரம்பரை. ஆயினாலே கரியவரி குடிகொண்ட கருத்துடையோன்னு சொல்கிறதுக்கு ஆயிரம் உபன்யாசம் பண்ணலாம். வரி வரியாக எடுத்து வச்சுட்டு இப்படி ஆழ்வார் பாசுரம் திருமங்கமன்னனுடைய பாசுரம் ஒன்றும் சுவாமி தேசியனுடைய பாசுரம் ஒன்றும் அதே மாதிரி ஆழ்வான் பட்டர் இவாழ்ந்த ஸ்லோகம் எடுத்துக்கணும் சுவாமி தேசியன் ஸ்லோகத்தை எடுத்துக்கணும். வரி வரியாக பண்ணலாம் ஆயிரம் நாளையும் சொல்லலாம். அப்படி இருக்க விஷயம் இல்லை. ஆனால் திருமங்கமன்னர் எப்படி இருக்காருன்னா கலியுறையுடைய உண்ட கழுத்துடையோன்னு வந்துருந்தோன்னு அதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். திருமங்காழ்வார் திருவிழுந்தாண்டத்தில் பல பல விதமான பதிகங்களை தான் பண்ணுறார். எல்லாம் எண்சீர்கள் ஆச்சரிய விருத்தம் தான். ஆனால் அதில் அலிட்ரேஷன்ஸு சம்ஸ்கிருதத்தில் காப்புன்னு சொல்லுவாள். காப்புன்னா எதுகை மோனை அலிட்ரேஷன்ஸு இதுக்கெல்லாம் காப்புன்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாள். ஒரு ஒரு ஸ்லோகத்திலேயோ ஒரு பாசுரத்திலேயோ முதலடியில் என்னென்ன எழுத்தில் இந்த பதங்கள் ஆரம்பிக்கிறதோ அதே எழுத்தில் அந்த நாலு வரியிலையும் இருக்கும் அந்த எட்டு வரியிலையும் இருக்கும். இதுக்கெல்லாம் எதுகை போனேன்னு தமிழில் சொல்கிறா அதில் காப்பு என்று சொல்கிறா சம்ஸ்கிருத பாஷையில். இது எல்லாத்தையும் பார்க்கலாம். கரியர் எப்படி சொல்கிறாரோ அதே மாதிரி திருச்செந்த விருத்தத்தில் சுவாமி திருமணி சிப்பிரான் எப்படி சொல்கிறாரோ அதே வழிதான். பரகாலம் வா அத பக்தி சாரம்பாங்கிறாள் எல்லாம் சுவாமி தேசியர்கள் தான் அத்தனையும் இருக்கு. இது ஒரு விஷயம். இது காவியத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள அர்த்தங்களை எடுத்துட்டு பார்த்தோம்னா ஆழ்வார்கள் எங்கெங்கே எந்தெந்த திப்பி சூக்திகளே என்னென்ன அர்த்தத்தை காட்டி இருக்கிறார்களோ அதை தமிழ் அப்படியே சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணிவிடுவார் நம்ம பூர்வாச்சாரியார். இதை எல்லாரும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால அந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு ஆளவந்தார் திருவள்ளத்தில் இந்த பாசுரம் ஓடி இருக்கணும், பட்டருடைய திருவள்ளத்தில் இந்த பாசுரம் ஓடி இருக்கணும், தேசியனுடைய திருவள்ளத்தில் இந்த பாசுரம் ஓடி இருக்கணும், இல்லைன்னா இந்த ஸ்லோகம் அவதரிச்சிருக்காதுன்னு நாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்க்ளூட் பண்ணலாம். அந்த மாதிரி அமையிருக்கு. உதாரணத்துக்கு சொன்னேன் கலியன்னா திருவிழுந்தாண்டத்தில் பாபா பாபா பாபாப்பானே ஒரு அப்படி பண்ணியிருக்கார். அந்த பாபாவில் பபா பிபி புபு பபே பௌ பபோ பௌ அது வரைக்கும் பண்ணி விடுறார். அதில் திருவிழுந்தாண்டம் பாசுரம் தேராளம் வாழருக்கன் செல்வம் வாழ தென் இலங்கை உன் மலங்க செந்தி ஒல்கி போராளன் ஆயிரத்தோள் வாணன் வாழ பொறு கடலை அரண் கடந்து புக்கு மிக்க பாராளன் பாரிடந்து பாறை குண்டு பார் மிழ்ந்து பார் அளந்து பாறை ஆண்ட பேராளன் பேராளன் பேரோதும் பெண்ணை பெண்மை மண்மை பெருந்தவத்தல் என்றெல்லாம் பேசலாம். என்னதான் எடுத்துக்கொண்டு பாடசாலை போய் எல்லாம் தெரிஞ்சு முடியுமா? ஒரு நாள் தேவை கேவலம் மயர்வரம் அதே நாளும் அருளினன்னு எம்பெருமா அருளினால் அருளி எல்லாமே இதுக்கெல்லாம் அருளி செய்யப்பட்ட செயல்கள் அருளி செயல்கள். திவ்ய சூரியடவா நித்திய சூரியர்களும் இல்லை, சம்சாரிகளும் இல்லை, முக்தர்களும் இல்லை,
அவ யாருன்னா திவ்ய சூரியன்னு அவளுக்கு தனி வார்த்தையே சொல்லிவிட்டா. அவர்களாலே பண்ணப்பட்ட பிரபந்தங்கள் திவ்ய பிரபந்தங்கள். மதிநலம் அருளினவன் எம்பெருமானானபடியாலே அவனாலே அருளப்பட்டு செயல்பட்டதாலே அருளி செயல்கள் என்று வந்திருக்கு. திவ்ய பிரபந்தத்தினுடைய பிராமணியத்தை இன்னைக்கு நாம ஒன்றும் புதுசாக ஒன்றும் கண்டுபிடிச்சு ஒன்றும் பண்ண வேண்டாம். அதை நன்னாக நாம் அபியசித்து ஓதி ஓதுவித்தால் போரும்னு எம்பெருமானாருடைய திருவுள்ளம். ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் மாண்டித்தலனாகி அருணிச்செயலே ஓதி ஓதுவித்தல் என்ன வரிசையா அது முடியல அது முடியல நமக்கு தான் எக்ஸப்ஷன்ஸ் நிறைய கொடுக்குறா. அந்த ஹெல்த் எக்ஸப்ஷன் திரும்பி அவர் மெயின் ரூல் டு ஃபாலோ. இப்படிதான் எல்லாத்தையும் வந்துருக்கோம் நாம மெயின் ரூல் மறந்த போயிட்டு தருவோம். எக்ஸப்ஷன் தான் நிற்கிறது. அதனால ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், காலையில் 4 மணிக்கு அர்க்கப்பிரதானம் பண்ணுங்கிற பிரார்த்தனை சந்தையில் இல்லை கொஞ்சம் நட்சத்திரங்களுக்கே கொடுத்துருவோம்னா இல்லை இல்லை வடுக்கிறதுக்கு முன்னாடி கொடுவோம்னா இல்லை உதய காலத்தில் கொடுவோம்னா இல்லை பின்னாடியே நீ பண்ணாலும் ஒரு பிராச்சியத்தை அங்கேயே பண்ணிவிடும். ராஜ்யத்தில் நமக்கு மைண்ட் ரூல் இருக்கு இல்லையோ, நமக்கு தெரிஞ்ச உதாரணம் இது. அதனால எவ்வளவு எக்ஸப்ஷன் கொடுத்தாலும் இன்கம் டேக்ஸில் எவ்வளோ கன்செஷன்ஸ் கொடுக்குறான் அது இல்லாமல் அதில் வேற ஒன்று கிரியேட் பண்ணி அந்த கசடியில் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டு மொத்தம் எல்லாம் அதில் சேர்ந்தது தான். அதனால சுவாமி அதை காட்டுறார். அதே மாதிரி திருமணம் செப்பிறான் அத்தனா ஏர்னையாகி ஆள வெம்பிரானமாய் ஒத்தவாத பல்வேறு குழித்து நம்மை ஆட்கொள்வான் முத்தனார் முகுந்தனார் புகுந்து நம்முள் மேவினார் எத்தினால் கிடத்தி ஏழை நெஞ்சமே என்று சொல்கிறார். நின்ன தந்து யூரகத்திலிருந்து தந்து பாடகத்து அண்ணு வெக்கடை கிடந்தது எண்ணில்லாத முன்னலாம் அண்ணன் நான் பிறந்திலேன் பிறந்தவை மறந்திலேன் நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுடைய இதெல்லாம் நம்ம ஆச்சாரியார் திருவிழங்கள் ஓடுது அங்கங்க 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 அது எதுக்கு உண்டான அதே அர்த்தங்களே பாவங்களை சம்ஸ்கிருத பாஷையில ஸ்லோகங்களாக பண்ணி கொடுறான். அதனால நம்ம ஆச்சாரியாருடைய பெருமை வந்து சொல்லு கடக்காத பெருமை. இந்த இடத்துல தயாதேவியும் கங்கையும் ஒப்பிட்டு பார்க்குறார். இந்த ஸ்லோகத்தில் தேவகங்கைங்கிறது 3 இடத்துல திரிபதகார் முதல்ல சத்தியலோகத்தில் பிரவேக்க ஆரம்பிச்சது அப்புறம் சொர்க்கலோகத்துக்கு வந்தது அப்புறம் பூலோகத்துக்கு வந்துடுச்சு திரிபதகார் பேரவனுக்கு. அப்போ லோகத்தை பூரா புனிதமாக்கிறான். ஆகாசம் பூமி பாதாளம் கீழ் வரைக்கும் போகிறா. அப்போ பாதாள கங்கைக்கு சொல்கிறோம்னா அது வரைக்கும் பிரவேகிக்கிறான். அப்படிலாம் பண்ணுறாளே அதே மாதிரி அது மாதிரி இருக்கு. இந்த தயாதேவியும் கீழ் இருக்கக்கூடிய புத்த லோகங்களில் அதோலோகங்களில் கதல் வைத்தல சுத்தல தலாதல சாதல பாத்தாளங்கிற லோகங்களில் இருக்கிறவாளை ரட்சிக்கிறதுக்கும் தயாதேவி என்னுடைய அசிஸ்டன்ஸ் பகவானுக்கு தேவையா அங்கேயும் பாகவதாள் இருக்கா. பகவானிடத்தில் நம்பிக்கை உள்ளவா பிரீத்தி உள்ளவாள்லாம் அந்த லோகங்கள்லையும் இருக்கா. உதாரணம் மகாபலி பிரஷாதாழ்வா அசுரகுலத்தை அவதரித்தவன். ஆனா யாருக்கான சமாஷம் பண்ணானு கேட்டா யாருக்கான பரநியாசம் பண்ணான்னு கேட்டான்னு தெரியாது. ஆனா சமாஷம் பண்ணிட்டவா எப்படி இருக்கணுமோ பரநியாசம் பண்ணிட்டு ஒரு பிரபன்னன் எப்படி இருக்கணுமோ அப்படி அவன் இருந்துட்டான். 5 வயசு குழந்த அவனுக்கு அத்தனை பரிபாக்கமும் வந்துடுச்சு. ஆத்மாவனுடைய வயசு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. எத்தனையோ காலமா ஓடி 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 பல பெருப்பும் பிறந்து நாயிவார் காட்டுற மாதிரி மாறி மாறி பல பெருப்பும் பிறந்துங்கிறார். அப்படிலாம் பிறந்து அசுர ஜென்மாவில் இருக்கச்சேயே தாங்கள் பாகவதாளா இருக்கார்னா அதுதான் விட்டு புராணம் சொன்னார். பிரகலாதோ ஜென்ம வைஷ்ணவா அவனுக்கு சமாஜம் பண்ணிட்டு ஜென்ம வைஷ்ணவ தோறவாண்டா புறக்கச்சேயே வைஷ்ணவன் கருவிலே திருவிழாதே காலத்தை கழிக்கின்றேங்கிறார் தொண்டைக்குழிகள். கருவிலே திருவுடையவன் கருவிலே திருவுடையவன் ஆறு ஜாயமான கட்டாட்சம் உள்ளவன் அம்மாவுடைய யோனியிலே இந்த குழந்தை சிரோதை ஆயிடுச்சு. இன்னொரு 2 நிமிஷத்தில் பூமியை பரிசீக்க போகிறது வெளியிலே சிரோதாயிட்டா சிரோதாயிட்டா பெரியவள்லாம் கப்பா. அதனால வெளி பிரசூதி சூதிக்காகிரகத்துக்குள்ள பிரசவிக்கிறான்னா வெளியில் எல்லாரும் அம்மனைமார்கள் பெரியவா எல்லாரும் இருந்துட்டு குழந்தைங்களும் நல்ல குழந்தையாக பிறக்கணும்னு அவள்லாம் மங்கள வாசகங்கள்லாம் பேசிட்டு உள்ள சசனம் பாராயணம் நடக்கும் அட்டைவனையும் அட்டபுத்திராம்னு அந்த வேத பாகத்தை பண்ண சொன்னால் சுகப்பிரசவம்னு சொல்கிறார். இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா கங்கை பெருமாள் சன்னதியிலே விளக்கு நெய்ய குத்தி ஏற்றி கோலம் போட்டு வச்சுட்டு எல்லாரும் நல்லார்த்தங்களை பேசிட்டு ஒரு குழந்தை பிறக்கிறதுனா இவ்வளவு இருக்கு இத்தனை பண்றாருன்னு சமயத்தில் இத்தனையும் நடந்துருக்கு இன்னமும் நடத்துறதா இருக்கா. ஆனா எம்பெருமான் கண்ணன் சிறைச்சாலையிலே தேவகியை பார்த்து என்னமா இட்டு போதிக்கிறதான் கேட்கறது கூட ஆள் கிடையாது. அவன் எப்படி பிறந்தான் நமக்கு கூட ரொம்ப அழகான ஜென்மாவை கொடுக்குறான். ஜனன காலத்துல எத்தனையோ சௌகரியம் பகவான் நம்ம
அப்பா அம்மா நம்ம பேரச்சே நம்ம சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் தான் பிறகச்சே கவலையப்படலையாமல் தன்னை அழித்துக் கொண்டே அழிய மாறியாயிலும் பிறரை வாழ்விக்கிற சுபாவம் உள்ளவன் எம்பெருமான் தானே தன்னை தந்த கற்பகம்ங்கிறாரும் கற்பக விருட்டத்துக்கிட்ட போய் கற்பக விருட்சமே இருக்காத கூட இந்த குடும்பம் கேட்டால் எல்லாத்தையும் கொடுத்துடணும். ஒன்னே குடும்பம் கேட்டால் அது கொடுக்க தெரியாது. ஆனா எம்பெருமான் ஆர்த்தோ விஞ்ஞாசம் அர்த்தாத்தி ஞானி பரதா தேஷாம் ஜானி நித்தியுக்தா ஏகபக்தே பிரியோ விஞ்ஞானினோ அத்தியட்சமஹம் சஜ மம பிரியா உதாரண சபையை வைத்து ஞானி துவாத்மைவ வேமத்தம்னு கீதாச்சாரியன் அப்படி செய்கிறான். வேறொன்று பண்ண எல்லாம் கேட்டவா கேட்டதெல்லாம் கொடுத்துருவான். வேண்டுவார் வண்டித்தெல்லாம் அருளும் வரத சீலன்கிறார் வரானு நிதாதி இது வரதா வரதானா வரதா வரதேஷு வரதா நல்லா அர்த்தம் பண்ணுறான். கொடுக்குறவாளுக்குள்ள அவளுக்கே வேணும்னா அவன் தான் கொடுக்குறான். கொடுக்குறவாளுக்குள்ள இவனை போல கொடுக்குறவன் கிடையாது அதனால வரதன்னு பேரு. கொடுக்குறவா எல்லாருக்கும் அவளுக்கு வேணும்னாலே அவன் தான் கொடுக்குறான். அதனால ரொம்ப சந்தவன். அதனால அதனால வரதர்களுக்குள்ளே ராஜா என்னவனுக்கு வரதராஜன்னு பேர் வந்தது. அதனால எப்பெருமான் தன்னை அழிய மாறியும் ஆசிரிதாலே ரட்சிக்கக்கூடியவன். அசுரனா பிறந்தான நாரதரை கொண்டு அவருக்கு ஞானத்தை உபதேசிட்டான், திருமந்திரத்தை உபதேசிட்டான். எதை தெரியணும் அதை தெரிஞ்சுட்டான். இந்த குழந்தை பிறக்க செய்ய அது நாரம்னா ஞானம் நாரம் ததா தீதி நாரதால் அவருக்கு ஞானம் கொடுக்கறதே காரியம். ரெண்டு சின்ன குழந்தைகள் ரெண்டு பேர் வயசானவா அவருக்கு சிஷ்யா ஒருத்தன் பிரகலாதன் மற்றொருத்தன் திருவன். இவனுக்கு திருமந்திரம் அவனுக்கு திரு துவாதசாட்சி. அதே மாதிரி ஒரு ஒரு வால்மீகி மற்றொருத்தன் வேத வியாசர். இவருக்கு ஸ்ரீமத் ராமாயணம் அவருக்கு ஸ்ரீமத் பாகவதம். இப்படி உபதேசம் லோகத்துக்கு உபதிச்சிருக்காளே வாழலாம். அடல் எஜுகேஷன் ரெண்டு பேர் இன்ஃபென்ட் எஜுகேஷன் ரெண்டு பேர் அழகாக எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்து அவ்வளவா பெரிய கிரந்தங்களை நமக்கு உபகரிச்சிருக்க. அதனால அந்த ஞானம் அவனுக்கு கிடைச்சிருக்கும். அதனால பிரகலாதோ ஜென்ம வயிற்றுவா அவர் சமாஷனை போல் வச்சுட்டு சமாஷனம் பண்ணி நாரா கேட்க மாட்டா. எது தெரியணுமோ அதை தெரிவித்து விட்டால் பாக்கியெல்லாம் பாக்கிய லட்சணங்கள்லாம் இருக்கட்டும். பாக்கிய லட்சணங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தெரிஞ்சுக்கொண்டே தெரிஞ்சுக்கணும். பாக்கிய லட்சணங்களை அவசியம் செய்து கொள்ள வேண்டிய சம்பிரதாயத்தில் பிறந்தவர்கள் அதை அலட்சியம் பண்ண வேண்டியது தப்பு. அப்படி புரிஞ்சுக்கணும். யோக்கியதன் யோக்கியம் அயோக்கியத்தை சம்பாதிக்க வேண்டாம், அயோக்கியன் யோக்கியத்தை சம்பாதிக்க வேண்டா என்று சுவாமி புள்ளலோகாச்சாரிய சூத்திரம். பெருமாள் ஆச்சரியம் நான் என்ன பண்ணுறது என்ன யோக்கியத்தை வேணும்னா இப்ப எப்படி இருக்கியோ நீ அப்படியே அதிகாரியாம் இத்தனை புள்ளலோகாச்சார சுவாமி. நமக்கு ஒரு கிரிட்டிக்கல் மொமெண்ட்ல நாம என்னென்னலாம் பண்ணிட்டு பெருமாளுக்கு போகணும்னு நினைக்கிறதுக்கே அவகாசம் இருக்கிறார். வீடன் ஆதிராம் ஊர்த்தேன்னு எத்தனாமல் சலக்ஷனாக வந்து சேர்ந்துட்டான். விபீஷணன் சமுத்திரத்தில் ஒரு குடி குடித்தான் இல்லைங்கிறார். தீர்த்தமிட்டால் தான் பிரபத்தி பண்ணிக்கிறதுக்க எப்படி இதெல்லாம் நமக்கு தான் சில பேருக்கு அதெல்லாம் கிடையாது. நமக்கு நிறைய அசுத்தி இருக்கு அதை போய்க்கிறதுக்காக போகிறோம். ஆனால் பிரபத்தி ஒரு கிரிட்டிக்கல் மொமெண்ட்ல பிரதிபத்தி பண்ணணும்னா அப்போ போய் தீர்த்தமிட்டு வருதா பிராணாயம் பண்ணாரா சங்கரம் இதெல்லாம் கேட்கக்கூடாது. அது பாவத்தால் வர வேண்டிய காரியம். மதிஹி சரணாகதி தொமேவோ உபாய பௌத்தோ மே பவா இது யாச்சனான்வித பிரார்த்தனா மதி பிரார்த்தனான்வித யாச்சனா மதி சரணாகதி. சொல்லிய புத்தினால பண்ற காரியம் மனசினால பண்ற காரியம் வாழ்க்கை கூட அப்புறம்தான் காரியம் கூட அப்புறம்தான். மானசிகமான பிரபதி தான் நிஜமான பிரபதி. அதுக்கு ஒரு முறை ஒரு கான்கிரீட் ஃபார்ம் கொடுத்தா தான் நாம போய் பண்ணிப்போம். நமக்கு எல்லாம் கான்கிரீட்டா இருக்கிறது செட்டிலா இருக்கிறதா தெரிய மாட்டேங்கிறது. அப்சாக்ட் அண்ட் செட்டில் ஐடியாஸ் புரிய மாட்டேங்கிறது. காங்கிரீட்ல கொஞ்சம் தப்பாக்கு படலாச்சு கொஞ்சம் பணத்தையும் வச்சுட்டு ரெண்டு தேங்காய் வச்சுட்டு ஐசிங் ரெண்டு போய் சேவிச்சோம்னா அவர் பிரபத்தி பண்ணி வைக்கிறோம் பிரபத்தி ஆகிட்டு புரிஞ்சுக்கிறோம். இது ஒன்றுமே இல்லாமல் உங்களுக்கெல்லாம் பிரபத்தி ஆகிட்டு ஐடிங்கர் சொன்னார்னா நமக்கு புரியுமா? அது ஆச்சாரியர் டைம் ஒன்று வச்சிருக்கா ஆண்டவனா சுகத்திலையோ மற்றும் சுயமாச்சாரிய புருஷாய் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் கூட ஆச்சாரிய நிஷ்டம் புக்தி நிஷ்டம் கிடையாது ஆச்சாரிய நிஷ்டையங்க. அப்படி சமாஷன் பண்ணுவா சமாஷம் பண்ணோட திருமந்திரம் சுகத்தை உபதேசம் பண்ணுவா. அப்படியே கூட இருந்து பார்த்தபடியாத சொல்கிறேன். இவ்வளோ பெருமாளை சேர்த்து சொல்லுவா இந்த கத்திய வாக்கியங்கள்லாம் இவ்வாறு சொல்லிவிடுவா. கத்திய விஷய சுக்தியில பெருமாட்டை சொல்லி இந்த சைதன்யம் அவசியம் நீ மோட்சத்தை அனுகிரகிக்க வேண்டும்னு பிரார்த்திப்பான். ஆச்சாரியிட்ட ஆச்சாரியாலே பொருட்படுத்துகிறான். எப்படின்னா சுவாமி தேசியனும் காட்டுறார்
ஸ்ரீ வீணாயெல்லாம் சரணாகதி பண்ணின போது கூட வந்த நாலு பேர் சரணாகதி பண்ணவில்லையே. எம்பெருமானார் சரணாகதி பண்ணின போது முதலியாண்டான் அவருடைய பிரபந்தியிலே அந்த பூத்தன் எழுதுறார் துவயாதிகாரத்தில். அதனால இதெல்லாம் எப்படின்னு நம்ம ஆச்சாரியார் தீர்மானிக்க, நம்ம இஷ்ட பிரகாரம் தீர்மானிக்க கூடாது. கதையை பார்த்தேன், அப்படி இருக்கிறபடியாலே பிரபத்துக்கு உண்டான கௌரவமும் தெரியணும். நம்ம அதிகாரிகளா இல்லையாங்கிறது அவ்வா எந்தெந்த நிலையில் இருக்காளோ அதை பொறுத்தது. ஆகையினாலே அயோக்கியன் யோகியதையை சம்பாதிக்க வேண்டாம், யோகியன் அயோக்கியத்தை. அதுக்காக நான் வேணும்னு வீசின மாதிரி குடிக்காமயே பிரபத்தி பண்ணிக்க போறேன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன். இது நாம கேட்ட முறையில அந்த முறையை பண்ணணும். நாம அந்த முறையில பிறந்திருக்கோம், நமக்கு ஜென்மா கொடுத்துருக்கான். நமக்கு ஆச்சாரியா வழிகாட்டிகளா இருந்து இப்படி பண்ணி இப்படி பண்ணு, நாளைக்கு வரைச்சே இப்படி எல்லாம் வந்துடும் நமக்கு நியமங்களை நியமிக்கிறான். அதுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த பிரபத்தி காரியம் செய்யும். நமக்கு ஒண்ணுமே தெரியாதவனுக்கு பிளாட்ஃபார்ம்ல கிடைக்கிறவனுக்கு கடைசி மொமெண்ட் தெரிஞ்சு விட்டோம், நீதான் எனக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு அது பிரபத்தி. அந்த மாதிரி நமக்கு சொல்ல முடியாது. அந்த கிரிட்டிக்கல் மொமெண்ட்ல தான் அது புரியும். கஜேந்திர ஆழ்வானுக்கும் புரிஞ்சது, விவேக ஆழ்வானுக்கும் புரிஞ்சது, எல்லாருக்கும் அந்த மாதிரி புரியணும்னு அவசியம் இல்லை. எத்தனை சொன்னாலும் காரணம் இவங்க கேட்டுட்டு பிரபத்திக்கு போனா கூட பண்ணின பிரபத்தியில மகாவிசுவாசம் இருக்கான் அவாவா நெஞ்சம் தொட்டு கேட்டுக்கோமே. யாரு நோ அதர் பர்சன் கேன் சிட் இன் ஜட்ஜ்மெண்ட் ஓவர் தி அதர்ஸ். அவாவா நெஞ்சல் நெஞ்சல் வேவிச்சு சொல்றேன். பெருமாட்டு விசுவாசம் இருக்கு என்ன, நாம எப்படி இருக்கணும்? நம்ம பர்தா நம்ம அழகா பாத்துக்கிறான்னு சொல்லிட்டா பத்னி அப்புறம் நம்ம எப்படிதான் பாத்துக்கிறோம்னு கவலைப்படுவோம்னா அது மாதிரி. எப்பெருமானத்துல நமக்கு பர்தா பத்னிங்கிற ஒரு மோஸ்ட் ஃபிலியல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறபடியால அதுக்கு அனுகுணமா மகாவிஸ்வாசம் பரிபூர்ணமான விசுவாசமா இருக்கணும். அதுதான் பிரபத்திக்கு பேக் போனே. இன்சூரன்ஸ்ல இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் மாதிரி மகாவிஸ்வாசம். அதனால இத்தனையும் மனசுல வச்சிருந்தான் சுவாமியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிரந்தத்தையும் நமக்கு அனுகிரகிக்கிறான். அதனால சரணாகதி அந்த கங்கை அப்படியே பெருகி வருது. கங்கை பெருகி வருதும் இந்த உயர்ந்ததான தயையும் ஒன்னா இருக்குங்கிறத இந்த ஸ்லோகத்துல காட்டினார். அதுக்கப்புறம் எபெருமானுடைய அவதாரங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறது பிரகடித்த ஹம்சமத்ஸ்ய கபட்டாத் அவதார சதா எல்லாம் கருணையினால் நடக்கிறது தான். எதை சொன்னாலும் ஹே தயாதேவியே நீ தான் அவனை மீனாக அவதரிக்க செய்தாய், நீ தான் அவனை கூர்மமாக அவதரிக்க செய்தாய், நீ தான் அவனை வராக ரூபியாக அவதரிக்க செய்தாய், பூமி பிராட்டி நீ தான் உத்தரணம் பண்ணினாய். இப்படி எல்லாம் தயாதேவி தான் எல்லாருமே சொல்றார் இந்த ஸ்லோகங்களிலே. சாதாரணமா பிரபத்தியை பண்ணினவாளுக்கு கிருத்தின்னு பெயர். கிருத்தியத்தை செய்து முடித்தவன் கிருத்தி. ராமாவதாரத்துல எம்பெருமான் ஒரு காரியம் பண்ணியிருக்கான். கவிகள்லாம் வேடிக்கையா சொல்றான், எங்க போனாலும் இவனுக்கு தமையனா இருக்கிறவனுக்கு ராஜ்யம் கிடைக்கலங்கிற ஒரே காரணத்தால பொருள் இடங்கள்லாம் தமையனை கொண்டு தம்பிக்கு ராஜ்யம் கொடுத்துருக்கான் அப்படின்னு ஒரு கவி வேடிக்கையா சொல்றான். பாலியை கொண்டா சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கொடுத்தான், ராவணன் கொண்டா விபீஷனுக்கு ராஜ்யம் கொடுத்தான். இன்னும் தம்பத்தாரத்துல தனக்கு ராஜ்யம் கிடைக்கலங்கிறதுனாலே இத்தனை கோபம் போல இருக்கு, தாபம் போல இருக்கு பெருமாளுக்கு அப்படின்னு அவன் சொன்னான். அது விஷயம் இல்லை. அவளுக்கு ஏன் பதத்தை பண்றான், ஏன் ஒரு துக்கத்தை ஒரு கிளிஷ்டமான அனுபவத்தை கொடுக்குறான்னா எதுனாலையும் திருத்த முடியாதவன்னு தீர்மானிச்சுட்டா, அந்த சரீரத்தை களைஞ்சுட்டா, இனிமே அந்த தப்பு இந்த ஜென்மாவில் பண்ண மாட்டானோன்னு ஆயிட்டோம். அவனுக்கு வேற புதுசா இன்னொரு சரீரத்தை கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் சரியான வழியில வருவனும் சர்வத்திற்கு அவன் அதிகாரி ஆக்க முடியுங்கிறதுக்காக தான். ரொம்ப பிரபலாளா பெரியவாளா இருக்கா, பரமே காந்தியா இருக்கா, மகாத்மாக்கள்லாம் இருக்கா, அவளுக்கெல்லாம் எத்தனையோ கஷ்டமான அனுபவங்களை பகவான் கொடுத்துருக்கான். அவளுக்கு நம்ம போல சம்சாரி எடுக்கும் வித்தியாசம் என்னன்னா அவ அதை வந்து ரொம்ப ரைட் லைட்ல எடுத்துப்பாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது, எம்பெருமான் எப்போ பண்ணியிருக்கானோ அதுக்கு ஏதாவது சரியான காரணம் இல்லை. எம்பெருமான் பண்ண மாட்டான், ஹி கேனாட் அஃபோர்ட் டு பி அன்ஜஸ்டிஃபைட். பேசிக்கா நமக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கணும் பெருமாளை பத்தி. பெருமாள் நமக்கு அனுகூலம் தான் பண்ணுவது. அவன் பெரிய டாக்டர் மருத்துவனாயின்னு மாமணி மன்னன் இல்லையா, சுவாமி எங்கி தூக்கோட்டம்மானிடத்தில் குலசேகராய்வா ஒரு பிரபத்தியை பண்ணுறார். இந்த ஜனநாயகத்தை புரிஞ்சு கூட ஒரு பத்து உபமானங்களால் காட்டுறார். பாலால் அறுத்து சொல்லினும் மருத்துவன்பால் மாளா காதல் நோயாளன் போல்கிறார்.
சக்கர வியாதி என்ன போல இந்த இடத்துல கொஞ்சம் ஏதோ காயம் வந்திருக்கேன்னு கேட்டேன். இது வரைக்கும் எடுத்துட வேண்டியதுதான் அப்படின்ற டாக்டர் சரின்னு கை காமிச்சேன், எடுத்து விட்டார். எவ்வளவு ஃபீஸ்ன்னு கேட்டார், 2500 ரூபாய் சொன்னார். நான் 5000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா, ஏன்னா மருத்துவன்பால் மாளாத காதல் எனக்கு, இந்த மட்டும் விரலோட விட்டாதே சரீரத்தையே துண்டிக்கணும்னு சொல்லலையோ தான். அதுக்காக கிருத்தஞ்சதை அதேதான் லாவல அண்டியூ இன்ஃப்ளூவன்ஸ்னு சொல்லுவார். அதை ஹி கேனாட் கிளைம் த்ரூ கோர்ட் ஆஃப் லா. உனக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன், இன்னும் 2000 ரூபாய் தானேன்னு சொன்னேன், அப்போ கொடுக்க போறேன்னு. நீ கொடுக்கலன்னா நான் அக்கௌண்ட்ல போட்டுருவேன்னு சொல்ல முடியாது. அது வந்து வாய்டு நலன் வாய்ட் இப்படிலாம் கான்ட்ராக்ட் சொல்லணுமோ நான் அது மாதிரி இதை சேர்ந்தது. ஆனால் இன்வெர்மெண்ட் அப்படி பண்ண முடியாது. இவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த டாக்டர் இந்த வெள்ள மாத்திரம் எடுத்தாருனாலே இல்லை கையிலேயே ஆப்ரேட் பண்ணியிருந்தா கூட அப்பவும் டாக்டர்கிட்ட நமக்கு அபாரமான பிரீதி தான், நன்றி தான். யார் இல்லை சொல்லுவேன், போகவே மரணத்தில் போய் பணியவே செய்யாமல் ஏதோ அந்த இந்த கையோடு போயிட்டு விட்டியோங்கோ அப்படின்னு தான் அவரிடத்துல நமக்கு சந்தோஷம் ஏற்படுறது, நன்றி ஏற்படுது. அதனால பகவான் அந்த சரீரத்தை கடைஞ்சி கொடுக்குறான்னா ஒருத்தன் பரமதித்து விட்டானேன்னு வருத்தப்படுறதை காட்டும், ஒருவேளை இருந்திருந்தா என்ன சுமங்கள்லாம் பற்றுப்புறோம், அதை எம்பெருமான் தடுத்திருக்கான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். பல பல சரித்திரங்களை பார்க்கவே தான் இதெல்லாம் பகவான் நம்மளை எப்படி ரட்சிக்கலான்னு தெரியும். எனக்கோ பரமே பரம பரமே காந்தி அவர் இப்படி சுமப்படுறார், ரொம்ப பெரியவர், ரொம்ப சுமப்படுறார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம். அடுத்த ஜென்மா படாதுன்னா எல்லாத்தையும் இங்கேயே கர்மாவை தீர்த்து பண்ணோம், அதுக்காக அவர் வேண்டிய காரியங்களை பண்ணிட்டு இருக்கான். இது அவருக்கு புரியும், சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் புரியாது. அவன் சிக்கவலையா இருந்து பண்ண, ஓஹோ இது பெருமாள் வந்து இந்த சரீரத்தை கழிக்கிறதுக்காக இத்தனை காரியம் பண்ணலாம் போல இருக்கு. என்ன கிருபாலும் என்ன கிருபாலும்னு கொண்டாடி இருப்பார் அவர். தயாசதுக்குதான் 1000 தடவை சொல்லிட்டு போறவர். அதனால புரியறதே ரொம்ப சுகமான விஷயம். அதனால கிருதி கிருத்தின்னா ஜெயவண்டி காட்டு செஞ்சவா அவரு பிரபந்தியை பண்ணினா பிரபந்தர்கள். பகவான் அவன் என்ன கிருத கிருத்தின்னா, கிருத்த கிருத்த சதாராமா பிஜ்வரஹா பிரம்மபோத ஹா அப்படின்னார் வால்மீகி. எப்ப சொன்னார்னா, ராவணவை தாங்கி பீஷ்மருக்கு பட்டாபடியாக ஆனவுடனே அவதார காரியங்களா பூர்த்தி ஆயிடுத்து, ராவணவை தான் ஆயிடுத்து, பீஷ்மருக்கு பட்டாபடியை பண்ணி வச்சாச்சு. இளைய பெருமாளை கொண்டு பட்டாபடியை நடத்தினால் ராஜ்யத்துக்குள்ள நுழையிறது இல்லை, பரதனோட சேர்ந்துதான் ராஜ்யத்துக்குள்ள நுழையும். அது வரைக்கும் வெளியிலேயே இருக்க வேண்டியது தானே வச்சு விட்டான். அவன் நந்திகிராமத்தில் இருக்கான, நாம ராஜ்யத்துக்குள்ள போலாமா, அவ கொடுக்குற சந்தோஷமான விஷயங்களை நாம ஏத்துக்கலாமா? விபீஷணர் கூப்பிடுறான், நீரே வந்து உங்க திருக்கையினாலே விட்டா விஷயத்தை நடத்தி வையும், எல்லாம் அங்கராங்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், வஸ்திரம் ஞாபகம் அணிஞ்சா எல்லாம் தயாராக வச்சிருக்கேன், நீராட்டம் கண்டுவிடணும், மங்களஸ்தானம் கண்டுவிட வேண்டும், திவ்ய ஆபரணங்கள் திவ்ய வஸ்திரங்கள்லாம் சூட்டிக்கணும், உள்ள வந்து பட்டா விஷயத்தை தேவர் திருக்கையினால் நடத்தி வைக்கணும்னா எனக்கா ஸ்நானமா நீராட்டமா மங்கள ஸ்நானமா திவ்ய ஆபரணங்களா திவ்ய வஸ்திரங்களா நமே ஸ்நானம் பகவதம் வஸ்திராணி ஆபரணானி பின்ன என்ன சொல்ல தெரியலையே. பரதன் எனக்காக காத்துக்கிட்டான், அவனுக்கு முன்னாடி நான் தீர்த்தமாட மாட்டேன், மங்கள ஸ்நானம் பண்ணிக்க மாட்டேன். இதான் சுவாமியினுடைய சௌபிராத்திரம் அனுதர்ஷேன்னுங்கிற வால்மீகி சௌபிராத்திரத்தை காட்டுறான். பிராத்தாக்கள் எப்படி இருக்கணும்னு அவன் காட்டினது தான். அது மாதிரி பிராத்தாக்கள் பார்க்கறது ரொம்ப அபூர்வமா இருக்கும் நம்ம லோகத்துல. அவன் காட்டினது ஏதோ காட்டி போயிட்டான், அப்புறம் ஃபாலோ பண்ண மாட்டோமா நாம, அதனால ரொம்ப அபூர்வம். அப்படி கிருதகிருத்தியாகவான்னு அவள் அங்கங்கே வதம் பண்ணி சின்ன வாழை கொட்டாவளி பண்ணி விட்டோன்னா கிருதகிருத்தியன்னு விட்டார். நாம எப்போ கிருதகிருத்தியாளாது, இந்த லோகத்திலேயே ஒன்று கருங்கிற சுதுப்பங்களையே அனுபவிச்சுட்டு இன்னும் கூட கிடைச்சதுன்னா இதெல்லாமே அனுபவிச்சுட்டு இங்கேயே எப்பவுமே இருக்கலாங்கிற எண்ணத்தோடு இருக்குமோ நான் சம்சாரத்திலே பூங்கட்டி திரியும் பத்தர்கள் இருக்கிறார், அதுக்காக கட்டணம் கட்டின்னு இருக்குமோ ஆச்சாரியெல்லாம் காட்டுறான். அப்படிதான் இருக்கேன், ஆனால் ஒத்துக்க மாட்டோம், அதுதான் நடந்துட்டு இருக்கேன், ஆனால் ஒத்துக்க மாட்டோம். ஆகினாலே அதை சொல்கிறபடியாலே கிருத்தினா நீங்கள் சொல்றது யாருன்னா, பரணியாதம் பண்ணிட்டு எப்போ பெருமாள் நம்ம அழைச்சிக்கு போகலாம் தன்னுடைய நித்திய விபூதிக்கு காத்திருக்கிறவா கிருத்திகள் கிருத்தினாகா என்ன அவளாம் எப்படி இருக்காளாம், சாதக பட்சின்னு உண்டு. அது பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் ஜோரோ உதிக்கச்சே அதுலேருந்து வரக்கூடிய நிலவு இருக்கேன் சந்திரிகா என்று பேர் இருக்கு.
அந்த சந்திரிகை தான் புதிக்குமான் சாதகங்கிற பட்சி. இந்த கிருதினஹா என்று சொல்லக்கூடிய இந்த பிரபன்னர்கள் பிரபதியை பண்ணிட்டோ அந்த பரிபூர்ண சந்திரனான எம்பெருமானிடத்திலேருந்து மோட்சத்திலே அவருக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்களை பண்ணுவதற்குண்டான கிருபைங்கிற நிலவு எப்ப நமக்கு பொழியும்னு அதை காட்டுறாருக்கே. நஜகதி சர்வதம் ஜெகதி சாதகவத் கிருதினஹான்னு காட்டுறார். சொல்ற லோகத்துல எல்லாருக்கும் ஹிதம் எது அப்படின்னு சுவாமி தேவாதிகாரத்துல நயவஜனாது ஹித தரம், ஹிதம்னா குட், ஹித தரம்னா பெட்டர். பிரபத்தியோட கூட நாம எதையாவது கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கர்மத்தையோ ஞானத்தையோ பக்தியோ மத்தொன்னையோ கம்பேரே பண்ண முடியாது. பரண்யசனாது அதிகம் கிடையாதுன்னு காட்டுறாங்க. அதுதான் வாக்கியமே. என்ன ஜகதி சத்பதம் ஜெகதி சாதக கிருத்தினான்னு சொல்லிட்டு அந்த பிரபதிக்கு அடுத்த விஷயத்திலேயே சொல்ற யாரெல்லாம் காட்டியிருக்கா எது பத்தி யாவனம் பிரபுதையாக பிரபவந்தி தயே அவெல்லாம் காட்டின வழி பிரபந்தி மார்க்கம். அதனால ஜெகதி இந்த ஜெகத்திலே ஹிதமானது தொழி பரண்யசனாத் அதிகம் காட்டு. அதனால நம்ம எல்லாருக்கும் பிரபத்தியை தவிர வேற மார்க்கமே கிடையாதுங்கிறதையிட்டு காட்டுற எல்லாரும் கவாலாம் காட்டினது தான். இது ஒரு அரிபேஷுக்காக சொல்றேன். மிருது ஹிருதயே தயே மிருதித காமஹிதே மஹிதே திருதவிதே புதேஷு விததத ஆத்மதுரே மதுரே. ஏன்னா கலியுடைய ரெண்டு கருத்துடையவருக்கு அது ஒரு அறுதல் எக்ஸாம்பிள். அதனால தேவெருமானே எப்படியெல்லாம் கொண்டாடுறார் எல்லாம் எப்பெருமானா என்ன தயாதேவியை தான் இவர் கொண்டாடுது எல்லாம் எப்பெருமானை சேர்த்துன்னு விடணும் நம்ம அப்படியே. ஏன்னா அவ ரெண்டு பேரும் அந்த திவ்ய திருப்பதியா இருந்தாலும் காரியம் பார்க்கறா, இருவரும் சேர்த்து தான் காரியம் நடக்கிறா. அதனால நமந்தஸ்துவாம் நாராயணி சிகரி கூட்டஸ்து கருமே நிருத்தத்துவ துரோகா திருபதி சுத நீத்தியம் ந ஜஹதி அப்படிங்கிறார். ராஜகுமாரன் இருக்கான், ராஜகுமாரன் தப்பு பண்ணிட்டான், அதுக்கு அபராதம் எப்படி நடக்கும்? ரகசியமா ஏகாந்தமா சின்ன தண்டனையா சொற்ப தண்டனையா தான். இப்ப எல்லாம் பட்டாளு எல்லாத்திலையும் பிரகாசப்படுத்துற அளவு அது மாதிரி எல்லாம் இருக்காது. தப்பு பண்ணலாம், யார் வேணாலும் தப்பு பண்ணலாம், தப்பு பண்ணது சுலபம், அதனால எல்லாரும் ஈஸியா பண்ணி விடுறா. ஆனா அவளை வெளியில காட்டுறது பப்ளிசைஸ் பண்ண மாட்டா. பெரியவாழ்லேயே புத்தகங்கள் பெரியவாளும் தப்பு பண்ணலாமே, அவளை கர்மார்க்கணுமா தப்பு பண்ண வேண்டிய சமயத்தை பகவான் உண்டாக்கினான்னு அவ மாதிரி தப்பு பண்ணாம இருக்க முடியுமா? பகவத் சித்தப்பத்தை மீறி அவளும் தப்பு பண்ணுவா. ஆனால் மனு சொன்னார் அப்பாவோ அம்மாவோ தப்பு பண்ணிட்டார், மாமா தப்பு பண்ணிட்டார், ஆச்சாரியா தப்பு பண்ணிட்டார், என்ன பண்ணணும் இந்த பிள்ளை? ரகசி போதை ஏகாந்தமா உட்கார்ந்துட்டு நம்ம கூட பூஜையாளா இருக்கிறவா தப்பு பண்ணிட்டார், என்னப்பா இப்படி பண்ணிட்டேப்பா, நீ ஏகாந்தத்தில் போய் க்ஷமிக்கணும் க்ஷமிக்கணும் பத்து தான் சொல்லிட்டு ஊரு வீட்டுக்கு எல்லாம் போட்டேன், என்னடா நீங்க அவங்களமா இருக்கு, இந்த மாதிரி பண்ணிட்டேப்பா, எல்லாரும் அதே பேச்சுட்டு இருக்காப்பா, அது எப்படியாவது இது பண்ணிட்டா தேவையில்லை சொல்லணும், சொல்லாம இருக்கக்கூடாது, சொல்லாம இருக்கக்கூடாது. இன்னைக்கு யாரும் போய் எல்லாம் சந்தியாரமே பண்ணலையே நம்ம கேட்டால் நம்ம நீரா என்ன கேட்கறதுக்கே விடுவா. பெரியவாளுக்கு ரகசியமா சொல்லணும், சின்னவாளுக்கு சதசியமாவே சொல்லலாம். அது கூட சதசியமா தெரிந்த சின்னவா விரும்ப மாட்டேன், இது நாலு பேர் ரெண்டு பேரும் வந்து அப்பா கேட்கிறேன் நடு ஏகாந்தமா கேட்கக்கூடாதோ அப்படின்னுமா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள். அதனால எல்லாமே ரகசியத்தில் சொன்னா தேவை போல இருக்கு. நீ ராஜகுமாரனுக்கே தண்டனை பப்ளிக்கில் பண்ண மாட்டான், ஏகாந்தமா அவனுக்கு சின்ன தண்டனையா இருக்கும், அது கூட சொல்ல ஒண்ணுமே மாட்டான். சில பேர் வாங்கதான் அடி பார்த்துருக்கேன், பெரியவாட்டை சின்னவா விஷயம் வாங்கினதாவே எனக்கு சரித்திரமே தெரியாது. அந்த குழந்தைகளை தெரியவே மாட்டான். அபூர்வமா 25 வருஷம் அங்க சுத்தி இங்க சுத்தி 50 வயசு பிறந்த குழந்தையா இருக்கும், அந்த குழந்தைகிட்ட அத்தனை சதமா இருப்பா. அதனால புத்தமே பார்க்க மாட்டா, அதுவே மாட்டான், அவன் ஹிதமாவே சொல்லிருப்பா. அது எத்தனை தௌஷ்டியம் பண்ணினாலும் இவன் ஹிதமாவே இருப்பான். அப்ப இங்க இருக்கிறவாளே இருந்தா எம்பெருமானோ தயாதேவியோ நம்ம கிட்ட எப்படி இருப்பார்? நம்மளை தப்பு பண்ணதை பார்த்துட்டு நம்மளை கண்டிக்கணும்னா நினைப்பா? நம்ம இதை எப்படி பண்ணி நம்ம அந்த கெடுதல்ல இருந்து நம்மளை நிவர்த்தி பண்ணனா காத்திருக்க மாட்டாளோ? அது மாதிரி ராஜகுமாரனுக்கு தண்டனை சிறு தண்டனையா பண்ணி அவன் கொஞ்சம் தூய்மையாக்கி அவன் மேல ராஜாவாகவே அவனை வந்து பட்டாபிஷேகம் பண்ற அளவு கொண்டு வந்துருவா மந்திரிமார்கள் பெரியவாள்லாம் அமாத்தியாள்லாம் இருந்தாள்னா அதான்
ராம் பண்ணி வைப்பான். அசமஞ்சலனும் ராஜா இருந்தான் அயோத்தியில. இதே வசிட்டாதிபதி தான், அப்பவா மாந்திரிகள், இதே சுதந்திராதிபதி தான் மந்திரிகள். அக்கிரமம் பண்றான், பிறந்த குழந்தையெல்லாம் தூக்கி சமுதிரத்தில் போட்டுடுவான். யார் சொல்லி அடுக்கிறது? வேணமும் தந்தான் ஸ்ரீமத் பாகவதத்துல. அவனு அந்த மாதிரி அக்கிரமங்களே பண்ணிட்டு இருந்தான். அதெல்லாம் தீர்மானிக்கிறதுக்கு பெரிய தபஸ்யெல்லாம் மகிழ்ச்சிகள்லாம் இருந்து அவளாரையும் நல்வழிக்கு கொண்டு வந்தான். அப்படியெல்லாம் இருக்கு சரித்திரங்கள். அதனாலே பெருமானும் அவனுக்கு சின்ன தண்டனையா கொடுத்து ஒரு பிரபன்னனுக்கு அவரை வெளியில கொண்டு வராமல் ஜாக்கிரதையா நடத்திடுவோம்னு இங்க காட்டுறார். அதே மாதிரி தயாதேவியானவள் ரொம்ப பெருமாண்டத்திலே அபச்சாரப்படுறவாள் தண்டனை எப்படியோ குறைச்சுடுறா. அதுக்கு என்ன வழி பண்றாங்கிறதுக்கு காக்காசுர விருத்தாந்தத்தை எடுக்கிறார். கிருபையே காக்கம் ஹிதவிதி ஹிதஸ்திஸ்ம நயனம். காக்கா சொன்னோம் தான், சித்திர கூடத்திருப்ப சிறுகாக்கை முலை தேண்டார். அந்த சரித்திரம் இளையவர்களுக்கு தெரியாது. இளையவர்களுக்கே தெரியாதுன்னு அந்த சரித்திரம் அப்படின்னு எப்படி தெரியறதுன்னா, வால்மீகி ராமாயணத்துல அசோகவனத்துல வந்த திருவடியினிடத்துல ஹனுமான் இடத்துல பிராட்டி சொல்றா, நீ இவ்வளவு வந்திருக்கிறா பெருமாளிடத்திலேருந்து வந்து என்னுடைய பிராண தாரணத்துக்கு காரியம் பார்த்திருக்கேன், பெருமாள் அதற்காக உங்க சூஸ் பண்ணிருக்காங்கன்னா எனக்கு உங்களிடத்துல என்ன நம்பிக்கை குறைவே இதுதான் இருக்கணும். இளைய பெருமாள் கூட தெரியாத ஒரு சட்டத்தை இப்ப அடியான் தேவனுக்கு சொல்றேங்கிறா பிராட்டி. அப்பதான் இந்த சரித்திரம் பெரியாழ்வார் ஹனுமானிடத்துல தூது அனுப்புறான் சக்கரவர்த்தி திருமகன்னு அடையாளம் அடையாளம்னு பத்து பாசுகள் பாடுறாங்கன்னா அங்க ராமன் சொல்லி அனுப்பிச்சதாக இதே சரித்திரம் இருக்கான். எவ்வளவு அந்தரங்கமா ரெண்டு பேரும் சக்கரவர்த்தனும் அனுமாரும் அவ்வளவு அந்தரங்கமா கொண்டிருக்கான். பிராட்டியும் அத்தனை அந்தரங்கமா கொண்டிருக்கான். இல்லைன்னா ரொம்ப ரகசியமான விஷயத்தை அப்படியெல்லாம் சொல்லுவோம். திருப்பியும் சொல்லாதேன்னு சொல்லாம சொல்றது ரகசியம் இருக்கு. சொல்லாதே சொல்லாதேன்னு சொல்லிட்டு சொல்ற ரகசியமும் இருக்கு லோகத்துல. சொல்லாத சொல்லாதுன்னா அது நிச்சயம் ஏன் போய் சொல்லி விடணும்னு அவ சங்கல்பம் பண்ணிட்டு இருவா. ஒண்ணுமே சொல்லாம ஒருத்தர் ஒருத்தர் பேசுற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து என்ன அவ சொல்லவே மாட்டான், தலை போனாலும் சொல்ல மாட்டான். அப்படி இருக்கக்கூடியதான் நிஜமான ஸ்நேகம், நிஜமான அந்தரங்கத்துவம். அதனால இந்த சரித்திரம் எழுதுவாளை தெரியாது உங்க சொல்றேன். இந்த மாதிரி வந்தான் இந்தனுடைய பிள்ளையான ஜெயந்தன், இந்த காக்கா சொன்னா வந்தான், பிராட்டியுடைய திருமார் பலவர்ணத்தை உண்டாக்கினான். அது பெருமான் மடியில படுத்துன்னு இருந்தான். பிராட்டி மடியில பெருமான் கொஞ்ச நாளைக்கு பரியாயணம் பிரசுத்த சேர்ந்தார் வால்மீகி. கொஞ்ச நாள் பிராட்டி மடியில பெருமான், கொஞ்ச நாள் பெருமான் மடியில பிராட்டி, ஏகாந்தமா சித்திர கூட்டத்துல ஒரு மரத்தடியில படுத்துட்டு இருக்கான். இளைய பெருமாளுக்கே இந்த சரித்திரம் தெரியாதுன்னா ரெண்டு பேரும் ஏகாந்தமா இருக்கு சேர்ந்து உட்காந்து திரும்பி பார்க்கலாம். அவருடைய அன்னபகம் எங்கேயோ வந்துட்டு இருந்தார். ஆனா அவர் வந்த சங்கல்பத்துக்கு அது இணைஞ்சார். அவன் சகல் கழிஷாமி ஜாகிரத சுகத நீர் தூக்கித்தாலும் முடிச்சுட்டு இருந்தாலும் தேவனை இருக்கும் வசனியா இருக்கும் அத்தருங்க கைங்க பண்றதுக்கே வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்த காட்டாசுரை விட்டார் தான் அவருக்கு தெரியவே தெரியலன்னா அது அவருடைய கைங்கரியத்துல கொஞ்சம் ஏதோ அனவதானம் இருக்காம பண்றதும் நம்ம மனசுக்கல்ல. அதுல காற்ற வியாக்கியானம் கிடையாது. அவருடைய பாவத்திலேருந்து ரெண்டு பேர் ஏகாந்த மாற்றேன் நமக்கு பார்க்கக்கூடாதுங்கிற பாவத்துல அவர் இருக்க. ஆனா மனசே பண்ண சங்கல்பத்துக்கு அது விருத்தமா இருக்குங்கிறத அவர் நினைச்சு பார்க்க முடியல. ஆகினாலே அந்த சரித்திரத்தை சொல்லி அவன் எங்கெங்கோ ஒரு சின்ன ஒரு புல் எடுத்து பிரம்மாசமா பிரயோக கூடாது. ரத்தம் சொட்டி எடுத்து பெருமாள் திரு நெற்றியில அதனால கோபம் வந்துருத்தோம் ஆறுதுன்னா பிரம்மா சொந்த பிரயோகம் பண்ணிவிட்டான். எங்கெங்கயோ சுத்தி எழுதி பிரம்மா சத்தியலோகத்துக்கு போய் கைலாசத்துக்கு போய் சொர்க்கத்துக்கு போனா சசி தேவி காலால இடையினான். எங்க அபஜாயம் முடியோ அங்க போய் அபார தேசி பண்ணிக்கோட்டான். அப்படி வந்து விழுந்தான். வந்தவனாலும் ஸ்ரீராம சரணமான சரணாதியா பண்ணினான். ஒண்ணவில்லை போக்கத்து விழுந்தான்னு சரித்திரம். விழுந்தவனும் ஒழுங்கா விழுந்தானா பெருமாள் முகம் கால நட்டு இந்த முகம் தல்ல விழுந்தான். பிராட்டி இடத்துலயே அபச்சாரம் பண்ணிருக்கான். பிராட்டி என்ன பண்ணான் அப்படி திருப்பி இவனுடைய தலையானது பெருமாளுடைய திருவடியில் பண்றாப்ல வச்சான். திருலோகான் சௌகரிக்கமே தமேவ சரணங்கதா பதார்கம் அப்படி கபுத்தா கிருபையா பரியபாலயத்து தோஹி டிஜோடு ஒன்லி டு பி கில்டு அவனை பிரடிக்ட் பண்ணாரே பகவான்.
அளவில் அவளுக்கு
क्षेत्र कुछ सत्तास्थेम प्रवृत्ति नियामिका विभोरिच्छा साध्य